ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வ்ளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொங்கல் வ்ளாக் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பொங்கல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலான பொங்கலுங்க. அது ஏன்னா எங்களோட குட்டி பாப்பாவோட ஃபஸ்ட்டு பொங்கல். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பொங்கல்லாம் வச்சுட்டேங்க. பாப்பா தான் வந்து இன்றைக்கி அரிசி வந்து போடுறா, ஏன்னா இந்த வருஷம் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வருஷம். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், எங்களோட பாப்பா வந்துட்டு 12 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து எங்களுக்கு வந்து பிறந்திருக்கா. அதனால எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வருஷம் இந்த பொங்கல். வந்து எங்களால் லைஃப்பில் மறக்கவே முடியாது, ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு தருணத்துக்காக எத்தனையோ வருஷமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது வந்துட்டு ஃபைனலாக இந்த வருஷம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அது வந்து நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே எழுந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து நான் வந்து அரிசி போட்டேன். அதையும் ஹஸ்பண்ட் வந்து வீடியோவை எடுத்திருக்காங்க. சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்த வ்ளாக் வந்து இப்போ நான் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் நான் வந்துட்டு சக்கரை பொங்கல் தான் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் பண்ணுறது தான் வந்து பழக்கம். பொங்கல் பண்டிகை வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஸ்பெஷலான பண்டிகை தான், தீபாவளி மாதிரியே. எங்கள் வீட்டில் பாருங்கள் எப்படி பொங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி என் மனசில் இருக்க வேண்டியதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் நிறைவேறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளம்லாம் போட்டு சீக்கிரமாக வந்து பொங்கலை பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்ததான் வந்துட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம். இன்றைக்கி லஞ்ச் வந்து அங்கே தான் சாப்பிட போகிறோம். இந்த வருஷம் வந்துட்டு நான் வந்து சாரீ எடுத்திருக்கேன், அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல் வந்துட்டு இது மாதிரி நல்லா கோவில் பொங்கல் மாதிரி இருக்கணும், பார்த்தோன்னே நமக்கு சாப்பிட்ற மாதிரி டெம்ப்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு வெள்ளம் வாங்கும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்க வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த கலர் வரும். நமக்கும் பார்க்கும்போது கோவிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரியே வந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். அதே மாதிரி நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய பொங்கல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதோட ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு நான் போடுற சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லையும். நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் இருக்குது, ப்ளாக் வீடியோஸ் இருக்குது, டாக் கேர் வீடியோஸ் இருக்குது, அதுக்கப்புறமா பேபி ரிலேட்டடான பேபிக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து நான் நிறைய ரிவ்யூ போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம சாரி கட்டிட்டு கிளம்ப போறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்ஸி குர்த்தா தான் வந்து போட்டிருக்கேன். இது வந்துட்டு ஃபீடிங் குர்த்தா தான். நான் ரீசெண்டாக வந்துட்டு டி நகரில் இருக்க ஒரு ஷாப்பில் போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். 6 குர்த்தா வந்து வாங்கிட்டு வந்தேன், அதை வந்து நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தனியாகவே வந்து எல்லாத்தையும் வியர் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். தீபாவளி வ்ளாகில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ஷாப்பில் வந்து டி நகரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃபீடிங் குர்த்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதை பற்றி நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக கண்டிப்பாக வந்துட்டு அந்த வீடியோ வந்து தனியாக போஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை பார்த்தீங்கன்னா ஃபீடிங் குர்த்தா இவ்வளோ கம்மியாக வந்து கிடைக்குமானா டி நகரில் அந்த ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னாவோட தாத்தா வந்து வந்திருந்தாங்க. மேக்னா பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவர்கிட்ட போக மாட்டான், இன்றைக்கி வந்து என்னமோ அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப வந்து விளையாடிட்டு இருந்தா, அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு வந்துட்டு பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாரி கட்டிட்டு இப்போ எங்கள் அத்தை வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த சாரீ தான் வந்து நான் வந்து இந்த பொங்கலுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸில் தான், டி நகரில் இருக்க சென்னை சில்க்ஸில். இது வரைக்கும் நான் சென்னை சில்க்ஸில் வந்து சாரீலாம் வாங்கினதே இல்லை, இதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக சென்னை சில்க்ஸ்க்கெலாம் போகணும் அப்படின்னு போகல, டி நகருக்கு குர்த்தா வாங்குறதுக்கு தான் போனோம். எனக்கு வந்துட்டு ஃபீடிங் குர்த்தா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா டி நகரில் டேக் டைவர்ஷன் போட்டு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி நேராக போய் சென்னை சில்க்ஸ் போகிற மாதிரி விட்டுட்டாங்க. காரை எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. அதனால வேண்டி சென்னை சில்க்ஸுக்குள்ளே வந்து போகிற மாதிரி
மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து போடலை, ஏன்னா அது வந்து ஸ்டிச் பண்ணலை. லாஸ்ட் டைமில் போயிட்டு எடுத்ததுனால வந்துட்டு என்னால் ஸ்டிச் பண்ண முடியல. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1495 rupees. இது ஏதோ ஒரு சில்க் காட்டன் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க என்னமோ ஒரு பேர் போட்டு. இந்த ரோஸ் கோல்டு தான் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்குது போல், அதனால் வந்து இந்த கலர் வந்து சூஸ் பண்ணி எடுத்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் தான் வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதில் கொஞ்சம் நான் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருக்கேன். ஆரி ஒர்க்லாம் பண்ண முடியல, அதனால் வந்துட்டு நார்மல் நீடில் வச்சு கொஞ்சம் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். அதை வந்து பண்ணி தான் வந்து இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்கேன் இந்த சாரியை. இது பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். இப்போ வந்துட்டு என்னோடய மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே வந்ததுக்கப்புறம் அண்ணனும் தங்கச்சியும் போட்டு லூட்டி இருக்கு பாருங்கள், தாங்க முடியல. ரெண்டு பேரையும் நிறுத்தி ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒழுங்காகவே நிற்க மாட்டேன்ட்டாங்க. இந்த சாரி தான் வந்து இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்கேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தாவணி ஸ்டைலில் ஒரு ஃப்ராக் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன், அதுதான் வந்து அவள் போட்டிருக்கா. ரொம்ப வருஷம் ஆகுது நான் சாரீலாம் வந்து பொங்கலுக்கெலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி. இந்த வருஷம் வந்து பாப்பா வந்திருக்கிறதுனால பாப்பா ரொம்பவே ஸ்பெஷலான அவளுக்கு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாரீலாம் வந்து வாங்கியிருந்தேன். அவங்க தாத்தா பாட்டி கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த குர்தாஸ் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த 6 kurtas வந்து தனியாக வந்து வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபீடிங் குர்தா தான். எல்லாமே வந்துட்டு ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். சென்னையில் வந்துட்டு ஃபீடிங் குர்தா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே வந்து ஃபீடிங் குர்தா வாங்கிறதுக்காக ரொம்ப அலன்னு அலைஞ்சு அதுக்கப்புறமா இந்த ஷாப்பை வந்து நான் கண்டுபிடிச்சேன். பாண்டி பஜாரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷாப் இருக்குது, அதுலேயுமே அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை, ரொம்ப பழைய காலத்தில் இருக்க அங்கி மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்க நார்மலாக இருக்க ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட, ஒரு 600 ஒரு குர்த்தி வாங்கினீங்கன்னா கூட அதை கூட உங்களுக்கு ஃபீடிங் குர்த்தியாக வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக அங்கே வந்து வந்திருந்த ஐட்டம்ஸ், அது எல்லாமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமாகவே இதை வந்து தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பொங்கல் ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ளாக் வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சூவியை பற்றி கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சூவி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கா, நடுவில் கொஞ்சம் சிக்காக இருந்தால் அதை பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு வந்துட்டு பாப்பாவை பார்க்கறதுனால என்னால் சரியாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. சீக்கிரமாகவே வந்துட்டு அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.